தமிழன்னு நாங்க பேசும்போது ஏதோ தமிழர்கள் அம்ம தமிழர்கள் வேற்றுக்கிறவாதிகள். ஒருத்தர் என்ன சீமா மட்டும்தான் தமிழ், ஆமாடா நான் மட்டும்தான் தமிழ், நான் தான் தமிழன், தமிழராக பிறப்பறவனெல்லாம் தமிழ ராஜா. எவன் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இறுதி வரை நின்று உழைக்கிறானோ அவன் தான் தமிழன். காட்டி கொடுக்கிறவன் கூட்டி கொடுக்கிறவன் எல்லாம் தமிழன் கிடையாது. பிறந்த மண்ணை பொன்னாட்டை காட்டி கொடுப்பவன் அல்லடா, தன் உயிரை கொடுத்தேனும் காத்து நிற்பவன் எவனோ அவன் தான்டா தமிழன், அவன் தான் தமிழன். யார் வந்தாலும் வரட்டுமே, யார் வந்தாலும் ஆளட்டுமே, என்னடா அது இப்படி பேசுற அயோக்கியப்பெல்லாம் பொண்ணை யாருக்கடா கட்டி கொடுத்தீங்க, எவன் வந்தாலும் கட்டி கொடுத்தீங்களா, பொண்ணை சாதி வாத்து கட்டி கொடுக்கிறது மண்ணை எவன் வந்தாலும் கூட்டி கொடுக்கறதாடா, என்னடா அவங்க பழக்கம். எங்களுக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நிலமும் ஒண்ணுதான். யாம வச்சுக்கணும், ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக, எதுக்காக கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து பெரிய ஆளாக்குறதுக்கு தான். நீ கவலையே படாத, எல்லாரும் வந்து வேலை செய்யும் போதுதான் நாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள்னு நம்ம மக்களுக்கு தெரியும். அவன் ஒருபோதும் தமிழ் என்றோ தமிழர் என்றோ அவன் இன உணர்வு என்றோ மான உணர்வு என்றோ அவன் உரிமை என்றோ அவன் எதிர்கால நல்வாழ்வு என்றோ தமிழர் நிலம் என்றோ நிலத்தின் வளம் என்றோ மண் மலை மரம் செடி கொடிகளின் காப்பு என்றோ பூச்சி வண்டு யானை குருவி சிட்டு பூனை சிங்கம் புலி கரடி இவைகள் வாழ்ந்தால்தான் மானுடன் வாழ முடியும் என்றோ ஒருபோதும் உனக்கு பேச போறதில்லை. அவன் ஊழல் லஞ்சத்தில் தான் இருப்பான். ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சு என்ன பண்ணுறது, எல்லாமே ஒழிச்சிட்டான். இதில் ஊழல் லஞ்சம் எங்கிட்டு இருந்து வருது, எனக்கிட்ட நாட்டை கூட ஓடுற ஓடத்தில் ஒழிச்சு விட்டுக்குது. நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, ஊழல் லஞ்சம்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு லஞ்சம் பெற்ற ஒரு அதிகாரியை இடைக்கால பணி நீக்கம் செய்ய மாட்டேன், நிரந்தர பணி நீக்கம், ஸ்பாட் டிஸ்மிஸ், வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அதோட என்ன, கால் நூற்றாண்டிற்கு அவன் குடும்பத்தில் எவனுக்கு அரசு பண்ணி கொடுக்க மாட்டேன். அவன் மனைவி சொல்லி அனுப்பிடுவான், கொடுக்குற காசில் குடும்பம் நடத்துகிறேன், ஒழுங்காக அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு அங்கங்கே கை நீட்டி குடும்பத்தை கவலைப்படுத்திடாத, அது சொல்லி அனுப்பிடுவேன். ரவுடின்னு என் மண்ணில் ஒருத்தர் இருக்க முடியாது, ரவுடி காலையில் இருக்க மாட்டேன், சாயந்தரம் ரவுடின்னாவே காலையில் இருக்க மாட்டேன். எல்லா ரவுடிகளையும் பட்டியல் எடுப்பேன், அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு தடவை பேசிடுவேன், அம்மா பூவோடும் பொட்டோடும் சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்க, இதே மாதிரி நிரந்தரமாக இருக்கணும்னா உங்கள் கணவன்மார்களால் பல பெண்கள் பல குடும்பங்களில் கண்ணீர் கவலை வருத்தம் துன்பம் துயரம் சோகம் இந்த பூ ஒட்டு மகிழ்ச்சி இல்லை, இதை உங்கள் கணவன்மார்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் இந்த எண்களை குறை சொல்லாது, என்ன காலையில் செருப்பு விளக்கு மாற்ற அடித்து வீட்டை போட்டு சொல்லிடும், ஒழுங்காக அடக்கிக்கிட்டு இரு. ரவுடி அப்படின்னா செட்டையை பேத்துக்குவேன், ஒரு வயசு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது ராஜா. நாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிற, பூமியின் சொர்க்கமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். நள்ளிரவில் என் தங்கை என் அக்கா ஒருத்தி வீட்டை விட்டு கிளம்பி நடந்தே அரியலூர் இருந்து ஜெயங்கொண்டம் போயிட்டு பெரம்பலூர் போயிட்டு திரும்பிடலாம், ஒரு பய எடுத்து பார்க்க மாட்டேன். வேணா தங்கச்சி எங்கே போறீங்க, அக்கா எங்கே போறீங்க, சின்னம்மா எங்கே போறீங்க, நான் துணைக்கு வீடு வரை விட்டு விட்டு வரவா என்று கேட்பானே ஒழிய, ஹே ஹே செருப்பை கழட்டி அடிச்சு பிச்சை நீதா ஏன்னு கேளு. மக்களுக்குள்ளேயே மக்களுக்கான படையை கட்டி வச்சிருப்பேன், எவன் போலீஸ்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கூட்டத்திலே 500 போலீஸ் இருப்பாங்க, அவன் என்ன போலீஸ்னால் நல்லா அப்படி முறுக்க மண்டாண்டெல்லாம் வெட்டி ஆம்சம்ஸ்லாம் போட்டு அப்படி இருக்கிறவன் தான் போலீஸ்னு நினைப்பேன், அரை அடியில் இருக்கிறவன போலீஸாக வச்சுருப்பேன். ஓமக்குச்சி நரசிம்மா இருக்கார் பிறல, ஓமக்குச்சி நரசிம்மன் அவர் மாதிரி ஆளை போலீஸாக போட்டிருப்பேன், இவன்லாம் ஒரு ஆளே போடா ஏடா அப்படிம்பா. 101 206 இங்கே இருக்கீங்க, 101 202 வாங்க கொஞ்சம் பத் ஒரு கண்ணுமிக்க நேரத்தில் சரசரன் 100 பேர் பின்னாடி நிற்பேன், வாங்க வண்டியில் உட்காரு, என்னங்க உட்காருங்க அங்கே போய் பேசுவோம், ஆறாம் மரம் உட்காந்து பேசுவோம், வாங்க அங்கே வண்டி வச்சு படுக்க போட்டு பணமட்டையில் பச்சை மட்டை பார்த்துருக்கியா, பச்சை மட்டையை வச்சுட்டு வந்து போட்டால் அப்படி தெரியுமா தம்பி, வலிக்காது, மட்டை எடுக்கும்போது சாதா அதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும், தொலைச்சிப்பிடுவேன், ஒழுங்காக இருக்கணும். தன்னலமற்ற ஒரு அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையால்
என் தேசத்தை உலகத்தின் தலை சிறந்த தேசமாக செதுக்கிறேன். பசி, பஞ்சம், பட்டினி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, பெண்ணி, அடிமைத்தனம், மது, மத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏதுமே இல்லாத ஒரு தூய தேசமாக என் தேசத்தை படைச்சிடும். வெறி கொண்டு நிற்கிறான், வெறி கொண்டு நிற்கிறான். நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக, என் அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை தம்பி தங்கைகளே, எங்கள் தலைவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து நின்றான். அவன் பிள்ளைகள் அந்த தலைவனும் சுமந்து நின்ற கனவை சேர்த்து சுமந்து நிற்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடக்க முடியாத லட்சிய வெறியும் உறுதியும் கொண்டு நிற்கிறோம். சிறு சமரசமும் செய்யாத களத்திலே இறுதி வரை உறுதியாக நின்று போரிடுவோம். தமிழன் யார்? முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருங்கிற நம்ம தாத்தே பாடுற இந்திய நாவலம் தேய முழுக்க வாழ்ந்தவன், திசையெல்லாம் பறந்து உலகில் இருந்தவன், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவன், இருந்தும் என்ன, இன்று இவன் அடிமை. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவன், வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன், தேனிமுள் முல்லை பாலை மருதம் நெய்தலை ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவன், காண்டரு பொருளையும் கழனியும் கண்டவன், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவன். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள். எப்படி சொல்றான் பாருங்க, ஏன் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். மொழியை தொலைச்சிட்டான், தன் கலை இலக்கியம் பண்பாட்டை தொலைச்சிட்டான், தான் யார் என்பதை மறந்துட்டான், அடிமையாயிட்டான், எதுவுமே தெரியல அவனுக்கு, அவன் யாருனே தெரியல. இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வந்து கத்துறோம், ஏய் நீ ரொம்ப பெருமைக்குரியவன்டா, நீ யார் தெரியுமாடா, இவனுக்கு பெருமை என்பதே சாதி மதம். தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி மத பற்று போதை ஊட்டப்பட்டிருக்கிறது. மொழி பற்று இனப்பற்று கிடையவே கிடையாது அவனுக்கு. மொழி பெருமை இனப்பெருமை யாரவே கிடையாது. ஐயா பெரியார் சொல்றாங்கல்ல, சாராயம் கள்ளு சாராயம் குடிச்சவன் கூட படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும், ஆனால் ஒருவனுக்கு சாதி மத போதை ஏறினால் அவன் செத்தாலே இறங்காதுங்கிறார், சாகிற வரை இறங்காதரா தெளிவாகாதான். அது மாதிரி இறங்காத ஒரு போதையை ஏத்திட்டான். வாசித்தும் சொல்வது போல, நன்பிற்குரிய தம்பி தங்கங்களே, போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான். எங்கள் தலைவன் ரத்தம் சிந்துகிற அரசியலை செய்தான், அவன் பிள்ளைகள் நாங்கள் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை செய்கிறோம். அதை நன்கு விளங்கிக் கொண்டு என் இன விடுதலைக்காக போராடிய வீரர்கள் மிச்சம் வைத்ததை அரசியலால் அறிவாயுதம் ஏந்தி கருத்தியல் புரட்சியின் மூலம் வென்று முடிப்போம். இது எங்கள் மொழிக்காக உயிர்நீத்த ஈக மறவர்களின் மீது ஆணை, என் இன விடுதலைக்காக உயிர்நீத்த 50,000 மேற்பட்ட மா வீரர்களின் மீது உறுதி. என் தமிழுக்கும் என் தமிழின முன்னோருக்கும் சத்தியத்தின் வழி நின்றவர்கள் வாழ்ந்தது இந்த உலகத்தில் ஆண்டது உண்மையானால், அந்த வழி வழியே நிற்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் அதே சத்தியத்தின் வழி நின்று சாதித்து முடிப்போம். எங்கள் உயிர் தமிழ் காக்க தங்கள் உயிரை தந்த மொழிப்போர் ஈகியருக்கு எங்கள் புரட்சிகரமான வீர வணக்கம். எனது அன்பு சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கம். நன்றி. நாம் தமிழர்.